பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் புரட்டாதி மாதம் 11ஆம் நாள் 28/9/2023 வியாழக்கிழமை குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டி இறைவனை பிரார்த்தித்து இந்த குருவாரத்திலே வியாழக்கிழமைகளிலே நாம் ஆசார சீடராக ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடுகளை நிறைவு செய்து குரு பகவானை வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, இந்த நவகிரகங்களுக்குள்ளே குபேரதிசை என்று போற்றுகின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். யாதக ரீதியாக நமக்கு இந்த குருவினுடைய பார்வை நல்லதாக இருந்தால் அனைத்தும் நல்லதாக அமையக்கூடியது. குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வகையிலே இந்த குருவாரத்திலே குரு பகவானை நாம் வழிபாடு செய்வதோடு இன்றைய தினம் நடராஜ பெருமானுடைய நடேசர் அபிஷேகம். இது ஏனைய தெய்வங்களைப் போல எப்பொழுதுமே அபிஷேகம் பூஜைகள் கிடையாது. இந்த நடராஜ பெருமானுக்கு வருடத்திலே 6 நாட்கள் அபிஷேகம். இதில் சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரத்திலே இந்த நடேசர் அபிஷேகம் செய்து கொள்வார்கள். அதேபோல் ஆணி மாதம் உத்தர நட்சத்திரம், ஆவணி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, புரட்டாதி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி. இன்றைய தினம் இந்த புரட்டாதி மாதத்து பூர்வபக்ஷ சதுர்த்தசி, அதேபோல் மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம், மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி என்று இந்த வருடத்திலே 6 நாட்கள் இந்த நடராஜ பெருமானுடைய அபிஷேகங்கள். அதிலே இந்த 6 நாட்களிலும் 3 நாட்கள் நட்சத்திர வாரியாகவும் 3 நாட்கள் திதி வாரியாகவும் அடங்குவது. இப்போ சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், மார்கழி மாதத்திலே திருவாரி நட்சத்திரம். இந்த மூன்றும் நட்சத்திர வாரியானது சித்திரை ஆனி மார்கழி. அதேபோல் ஆவணி மாதம் புரட்டாதி மாதம் மாசி மாதம் ஆகிய 3 மாதங்களும் பூர்வபக்ஷத்து சதுர்த்தசி திதியோடு சம்பந்தப்பட்டதாக அமையக்கூடியதாகிய இந்த நடராஜ பெருமானுடைய நடேசர அபிஷேகத்திலே சிவன் ஆலயங்களிலும் நடராஜ பெருமான் சன்னிதிருக்கின்ற ஆலயங்களிலும் கண்டிப்பாக இந்த நடேசர் அபிஷேகங்கள் செய்து தரிசனங்கள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்போடு நமக்கு கிடைக்கக்கூடியது. இது ஒவ்வொரு ஆலயத்திலுமே இந்த நடேசர் அபிஷேகம் என்கின்ற பொழுது அன்றைய தினத்திலே விசேஷமாக இந்த அபிஷேக ஆராதனைகள் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும். பல இடங்களிலே உற்சவமாகவும் அதனை செய்து கொள்வார்கள். பல்வேறு ஆலயங்களிலே இந்த ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தீர்த்த உற்சவங்கள், மார்கழி மாதத்து திருவாதிரை நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தீர்த்த உற்சவம் தேர் உற்சவங்கள் என்பன சிறப்பாக நடைபெறும். அந்த வகையிலே நாமும் இந்த நடராஜ பெருமானுடைய வருடத்திலே 6 நாட்கள் அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த நடேசர அபிஷேகம் இன்றைய தினம் இந்த புரட்டாதி மாதத்து பூர்வபக்ஷத்து சதுர்த்தசியிலே அமைந்திருக்கின்றது. சிவனாலயங்களிலே சென்று
நடேசர் அபிஷேகத்திலும் கலந்து நடராஜ பெருமானுடைய திருவிளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு தன்னுடைய போதனையிலே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கடந்த மறுவாழ்வு உண்டா இல்லையா, அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை விவரிப்பதற்காக ஒரு அழகான உபமையை சொல்லுகின்றார். ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த ஆடையை அணிந்தவராக, எப்பொழுதுமே அவர் விருந்து உண்கின்றவராக, சௌகரியமாக இவ்வுலகத்தினுடைய எல்லா விதமான மகிழ்ச்சியான அனுபவங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்த ஒரு செல்வர். அவருடைய இல்லத்திலே ஒரு அவருடைய வாசல் படியிலே ஏழை லாசர் என்கின்ற ஒருவரும் அங்கு வந்து அவரிடம் பிச்சை கேட்பதற்காக வந்திருப்பார். அவருடைய உடம்பிலே எல்லாம் புண்களும் அவர் ஊத்தியாக இருந்திருக்கலாம். அவருடைய அந்த புண்களை கூட அந்த நாய்கள் நக்குமென்று சொல்வார். இவருடைய மேசையிலே இருந்து விழுகின்ற உணவு துண்டுகளை அந்த நாய்கள் போய் சாப்பிடும். ஆனால் இந்த ஏழையை பற்றி அவர் கவலை கொள்ளாது இருந்தார். பணக்காரராக இருந்தது பாவம் அல்ல, நல்லது. ஆனால் இந்த பணக்காரன் ஏழை என்பதனாலே இன்னொருவருடைய பசியை, அவருடைய தேவையை, அவருடைய உணர்வுகளை உணராதவராக பாராமுகமாக இருந்தார். இந்த இருவரும் இறந்து மறு உலகிலே இந்த செல்வந்தர் எரி நெருப்பிலே இருந்து வேதனைப்படுவதாகவும், லாசர் என்ற அந்த ஏழை மனிதன் ஆபிரகாமுடைய மடியிலே அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இந்த உவமை மூலமாக எங்களுக்கு மறுவாழ்வு உண்டு என்பது நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் இயேசு இன்னும் ஒருபடி உயர்ந்து கூறுகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாலு பேருக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டுமென்று, நாங்கள் பணக்காரர்களாக அறிவாளிகளாக செல்வாக்குடையவர்களாக இருக்கின்றோம் என்பது தவறல்ல. ஆனால் இவற்றை நாங்கள் துர்பிரயோகம் செய்வதனாலும் அல்லது இவற்றுக்கு நாங்கள் அடிமையாக போகின்ற பொழுது ஏழையர்கள் மட்டிலே எங்களுக்கு அக்கறை இல்லாமல் போகின்றது. சில வேளைகளிலே எங்களுடைய சொத்துக்களை பணத்தை நாங்கள் கூட இன்னும் அதிகமாக சேகரிக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை நாங்கள் ஏழைகளாக்குகின்றோம். எங்களுடைய செல்வாக்கு மேலோங்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுடைய பெயரை நாங்கள் கெடுக்கின்றோம். எங்களுடைய அதிகாரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக ஏனையவர்களை நாங்கள் அடிமையாக்கி அவர்கள் உயரக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக நாங்கள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம், சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம், பொய் பேசிக் கொண்டிருக்கின்றோம், குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றோம். இங்கு செல்வந்தர் ஏழை என்ற இந்த பாகுபாட்டிலே மறுவாழ்வில் நங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்த ஏழை ஆபிரகாமுடைய மடியிலே உயர்த்தப்படுவது போல இந்த செல்வந்தர் நெருப்பிலே அவர் தாழ்த்தப்படுவது போல எங்களுடைய வாழ்வு ஒரு முரண்பட்ட வாழ்வாக நிலை வாழ்விலே மறு உலக வாழ்விலே இருக்கும் என்று இயேசு சொல்லி தருகின்றார். ஆகையினாலே நாங்கள் மறுவாழ்வு என்ற அந்த கண்ணோட்டம் எங்களுடைய அடிமனதிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை கடந்து நான் செல்லுகின்ற பொழுது
என்னுடைய நிலையான வாழ்வு அதாவது கடவுளோடு இணைந்து அவருடைய பிரசன்னத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதனால் இவ்வுலக வாழ்விலே நாங்கள் மறு உலக வாழ்வுக்கும் எங்களை தயார் செய்கின்றவர்களாக, குறிப்பாக நான் என்ன ஸ்தானத்திலே இருக்கின்றேனோ நன்மை செய்வதற்காக அழைக்கப்படுகின்றேன். அடுத்திருப்பவர்கள் இன்னும் எங்களுக்கு விருப்பமில்லாதவர்களுக்கு, ஒரு பண ஒரு செல்வந்தனுக்கு ஏழை விருப்பம் இருக்கார், அவ்வாறு எங்களுக்கு சில வேளைகளிலே விருப்பமில்லாதவர்கள், எங்களுடைய மனதுக்கு திருப்தி தராதவர்கள், இவர்களுக்கு நாங்கள் என்ன நன்மை செய்ய முடியும், எதை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க முடியும், எப்படி நாங்கள் அவர்களை வழிநடத்த முடியும், அவர்களை மகிழ்விக்க முடியும் என்று நாங்கள் சிந்தித்து செயலாற்றுகின்ற பொழுது மறுவாழ்வுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக வாழ முடியும். இந்த வரத்துக்காக இறைவனிடம் மன்றாடுவோமாக இந்த நாளிலே. ஆமென். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العلي العظيم கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்வை எமக்கு ஒரு குறுகிய கால அவகாசம் உள்ளதாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் மிக வேகமாக துரித கதியில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிறுவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள், வாலிபர்களாக இருந்தவர்கள் வயோதிபர்களாக மாறுகின்றார்கள். குறுகிய காலத்திற்குள் இந்த வாழ்க்கை முடிந்து ஒவ்வொரு 10 வருடமும் கடக்கின்றது. அந்த 10 வருடத்திற்கு பின்னால் திரும்பி பார்த்தால் 10 வருடம் மிக வேகமாக சென்றிருப்பதை எல்லோரும் அளவலாவுவதை, கதைப்பதை, உரையாடுவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன், குறுகிய கால வாழ்க்கைதான் மனிதனுடைய அவகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது. இதனைத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத், நாங்கள் இந்த இறப்பையும் ஹயாத் என்கின்ற இந்த வாழ்வையும் உங்களுக்கு வழங்கியிருப்பது எதற்காக, லியபுலுவக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா, யார் சிறந்த நல்ல காரியங்களை நிலைநாட்டுகின்றார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். சிறந்த நற்காரியங்கள் என்று சொன்னால் என்ன, இவையெல்லாம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளதோ, அல்லாஹ்வினால் அவனுடைய அல்குர்ஆனிலே ஏவல்களாக செய்யக்கூடிய விடயங்களாக கட்டளையிடப்பட்டுள்ளதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்றார்களோ, அவை அனைத்தும் நல்ல செயல்கள். கெடுதியான செயல்கள் என்று சொன்னால் என்ன, இவையெல்லாம் மோசமான பாவமான காரியங்கள் என்று அல்லாஹு தாலாவினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ, கட்டளை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ, செய்யாமல் தவிர்ந்திருந்தார்களோ, அவை அனைத்தும் கெட்ட செயல்கள், தீய செயல்கள். எனவே அது எந்த வழியில் அது நோக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது நல்ல செயல் என்று ஏவப்பட்டதுதான் நல்ல செயல். ஹலால் ஹராம், நல்லது கெட்டது, சுத்தமானது அசுத்தமானது, நாகரிகமானது நாகரிகமற்றது என்று பல வழிகளில் இஸ்லாம் நல்ல விடயங்களை காட்டி தந்திருக்கின்றது. அதிலே அடிப்படையானதுதான் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் எனும் அந்த இடம்பெயர்வு நகர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊரை விட்டு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த உபதேசம் என்ன, அஃசு சலாம் அத்தீமுத்தாம் சல்லு அலநாசின்யாம், மக்களுக்கு மத்தியில் சலாம் எனும் முகமனை பரப்புங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது
சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஒரு மனிதனை பார்த்து முகம் மலர்வது முகமன் கூறுவது அது ஒரு அவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையாகவும் நலவான செயலாகவும் இருக்கும். அத்தையும் தாம் மக்களுக்கு உணவளிப்பது அவர்களை அல்லாஹுடன் தொடர்பாக்குவது அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் உடைய நல்லுறவை உண்டாக்குகின்றது. அதே போன்று சல்லு வளநாசினே ஆம் மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி எழுந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றது. இதுவும் நல்ல செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதையில் கிடக்கின்ற கல் முல்லை அகற்றி ஓரமாக போடுவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பெற்ற தாயினுடைய அன்னையினுடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்துடன் அவை அந்த அன்னையை தாயை நோக்குவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறு சில சில சிறிய நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் அல்லாஹுக்காக வேண்டி பின்பற்றுவதனூடாக அல்லாஹு தாலா உலகில் எங்களுக்கு ஏவியிருக்கின்ற கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா அருள்வான். எனவே இந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.